கொ உன்னை பார்க்கத்தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த உனக்கும் காத்துவுக்கும் ஒரு சின்ன பரிசு. காத்துவோட வீடு வரைக்கும் போனா நேரம் ஆயிடும். நீயே கொடுத்துருவியா? நான் கொடுத்துறேன் தாத்தா. கொக்கர 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 யார் வர்றது? அந்த கிழக்கோழி தானே? எங்க போற கிழவா? காலையிலேயே எங்கிட்ட வந்து மாட்டினியா? போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள சில கணக்குகளை தீர்க்க வேண்டியிருக்குல்ல. அடடே பரவாயில்லையே, தீர்த்துட்டா போச்சு. நீ இங்கிருந்து எப்படியாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோமா குட்டி. காட்டு பூனை துரத்துவானே. பாவம் அந்த தாத்தா. வா வா வாடா வா. ஐயோ எப்படி அது? தாத்தா கலக்கிட்டாரு. வா 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 வா, பின்னாடியே வா. வாடா 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 வாடா. எங்கிட்டயே வேலையை காட்டுறியா கிழவா? கண் குத்தி பாம்பா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். தாத்தா கலக்கிட்டாரு, என்னால சிரிப்பை நிறுத்தவே முடியல. நிறுத்துறான் சிரிப்பு, அவ்வளவு காய் போச்சு அவனுக்கு. இரு. ஐயோ காட்டு பூனை ஏறுறான். ஐயோ தப்பிச்சு போக பக்கத்துல எந்த மரமும் இல்லையே. சரி மரத்து உச்சி மேல போயிடலாம். காட்டு பூனையால அவ்வளவு தூரம் வர முடியாது. ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுறேன்னு பாரு. யாராவது வாங்கல காத்து. இழு, உன்னை நான் அப்படியே லபக்குன்னு புடிச்சிடுறேன். கோழியம்மா. காத்து, உனக்கு தாத்தாவோட பரிசு கிடைச்சதா? இல்லையே. கிடைக்கலையா? அப்ப அவர் அங்க வரலையா? அப்படின்னா அவர் எங்க போனாரு? உனக்கும் அப்போவுக்கும் பரிசு பொருள் எடுத்து தானே அவர் வீட்டுல இருந்து கிளம்பினாரு. நீங்க கவலைப்படாம இருங்க, வழியில அப்போ பாத்துருப்பாரு. அதான், அதுவும் சரிதான். அப்போ அப்போ இந்த அப்பு எங்க போனா? அவன் தாத்தா கூட போயிருப்பானோ? ஐயோ ரெக்கா, அச்சுச்சோ, இது தாத்தாவோட ரெக்க மாதிரி இருக்கே. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. இது தாத்தா கொண்டு வந்த பரிசு மாதிரி இருக்கு. அப்போ அப்போ உனக்காகவும் சேர்த்து தான் இங்க காத்திருந்தேன். வா வா. அப்பு தப்பிச்சிடு. அங்கேயே நில்லு, நில்லுன்னு சொல்றேன்ல. அப்பா நான் தப்பிச்சேன். நில்லு. இனி நீ எப்படி தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன். ஏறு ஏறு, எவ்வளவு தூரம் ஏறுற நானும் பாக்குறேன். ஏறு ஏறு. ஹை, அப்பாவோட டப்பாவும் கயிறும் காட்டு புனிய மாட்ட வைக்க இது போதும். திமுரு பிடிச்சவள, உன்னை என்ன பண்ற பாரு. காட்டு போன மாட்டிக்கிட்டான். இப்ப சீக்கிரமே மரத்து மேல ஏற வேண்டியதுதான். காத்து அப்போ நீ ஓடி தப்பிச்சு போயிடு.
பாத்து அந்த கொம்பல ஒரு தேன் கூட இருக்கு ஜாக்கிரதை தேன் கூட ஹா காட்டு போன நிக்கிற கொம்பல தான் தேன் கூட இருக்கு இவனை துரத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இதுதான் ஆனா என்ன பண்றது ஹா மாங்கா இங்கடவே விளையாடுறியா ஏய் ஏய் எரியாதா உன்னை என்ன பண்ற பாரு ஏய் எம் மலிக்குதே ஏய் எரியாதங்கறல எரியாதா ஹோ இன்னும் படலையா ஏய் திமிரு பிடிச்சவளே என்ன பத்தி உனக்கு தெரியாது துரத்திட்டோம் வாங்க நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அம்மா என்னால இப்ப பறந்து வர முடியாது குழந்தைகளா நீங்க ஓடி தப்பிச்சுக்கோங்க அப்போ உண்ட பவியும் கயிறையும் வச்சு ஒரு தடவை முயற்சி பண்ணலாமா பண்ணலாமே தாத்தா அசையாம உட்காருங்க குழந்தைங்களா உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு தெரியல நீங்க காத்துக்கு தான் நன்றி சொல்லணும் இதெல்லாம் காத்துவோட ஐடியா தான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க தாத்தாவை காப்பாத்திட்டோம் நல்ல பொண்ணு நல்லது பண்ணம்மா நல்லது சங்கரனே சண்டைக்கு போகிற சந்திரனே சக்கர விக்கிற காரணத்தால் சக்கர சங்கர் என்று ஆனவனே சக்கர விக்கிற சங்கரனே சண்டைக்கு போகிற சந்திரனே சக்கர விக்கிற காரணத்தால் சக்கர சங்கர் என்று ஆனவனே பரிசலில் சக்கரை மூட்டை வச்சு சந்தைக்கு போகிற சங்கரனே இஞ்சி கடிச்சிடும் சந்திரனே என்ன இது இந்த இடம் சுத்தமா மாறி போயிருக்கு அவ வீடு இங்க தானே இருந்தது ஒருவேளை வீட்டை மாத்திட்டு இருப்பாளோ அதோ ஒரு வீடு அங்க போய் விசாரிக்கலாம் தலையில கொம்பும் இருக்கிற ஒரு பயங்கரமானவன் தான் அந்த ராட்சசனுக்கு வாள் இல்லையா யாரு சொன்ன வாள் இல்லைன்னு பெரிய வாளும் ரெண்டு ரெக்கையும் இருக்கு அந்த ராட்சசனுக்கு ராத்திரியில பதுங்கி பதுங்கி நடப்பான் எங்கேயாவது சத்தம் கேட்டா பறந்து போய் மரத்து மேல போய் உட்காந்துருவான் ராட்சசனா இருக்க போகுது யாரு
என்ன வேணும்? கோழி அம்மாவோட வீடு எங்க இருக்குமா? நான் வழிய மறந்து போயிட்டேன். கொஞ்சம் உதவி செய்ய. கோழியம்மாவோடைய வீடா? ஆமா ஆமா, கோழியம்மாவோட வீடே தான். புத்திசாலி. நானு அவளோட தாத்தா செந்தில். அப்படியா? இங்க இருந்து நேர போனா ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துக்கு பக்கத்துல ஒரு வழி வரும். அந்த வழிய போன போதும் கோழியம்மா வீடு வந்துடும். கொஞ்ச நேரம் நடக்கணும். சரி சரி, ரொம்ப உதவி செஞ்சம்மா. ரொம்ப அசதியா இருக்கு. கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். நல்ல காத்து. யார் இது புதுசா இருக்கு? இவர இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்ல. வழி தவறி வந்திருப்பாரு. வேலை பண்ணுவோமா? வா வா வா, சீக்கிரம். பசங்களா என்னடா பண்றீங்க? வழி மறந்து போச்சு. எப்பா டேய், கோழி அம்மா வீட்டுக்கு எப்படிப்பா போகணும்? இப்படியா அப்படியா? இன்னும் நடக்கணுமா? ஹாய் மாம்பழம். ஐயோ, எட்ட மாட்டேங்குதே. மாம்பழம் அது கோழி அம்மா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது என்னோட மாம்பழம். அடே தம்பி, மரத்துல காய்க்கிறதெல்லாம் ஒன்னாடதுன்னு சொன்னா எப்படிப்பா? நான் பறிக்கும் போது கீழே விழுந்துருச்சு. என்ன பறிக்கும் போது கீழே விழுந்துருச்சு? இது காத்தடிச்சு விழுந்ததாக்கும். நான் இதை எடுத்துக்கிட்டு போறேன். இந்த தாத்தா சொல்ல சொல்ல கேட்க மாட்டாரு. விழுந்துருச்சு, கால் உடஞ்சிருச்சு. அம்மா கிட்ட தூங்கிட்டான். அம்மா வரதுக்கு முன்னாடி திரும்பி வந்துடணும். நீ எங்க போற அப்போ? நான் என்னோட டப்பாவையும் கயிறையும் தேடி போயிட்டு இருக்கேன். அது எங்க போச்சு? அது ஒரு பெரிய கதை. அது நினைக்கும் போதே சிரிப்பு வருது. தப்பு பண்ணிட்டே அப்போ. நீ அந்த தாத்தாவா இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. பாவம் அந்த தாத்தா, காலையில என்கிட்ட இருந்துதான் வழி கேட்டாரு. ஆனா உன்கிட்ட எப்படி வந்தாரு தெரியலையே. பாப்பு, நம்ம போய் தாத்தாவை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் போய் வீட்டுல விட்டுடலாம். வா. ஐயா, யாராவது காப்பாத்துங்களேன், நான் மாட்டிக்கிட்டேன், என்னால முடியல. ஐயா சாமியே, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. பாப்பு, நாம போய் பார்க்கலாம். அச்சுச்சோ தாத்தா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துமா, என்னால முடியல, தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது. பாப்பு. ஆமா.
தாத்தா நீங்க இப்படி இங்க வந்தீங்க? அத ஏன் கேக்குற? அம்மா அந்த வெட்டுக்கிளி பசங்க எனக்கு தப்பான வழியை காட்டிட்டாங்க அம்மா. ஓஹோ வாங்க தாத்தா நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அது இந்த காலத்து பசங்களுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. பரவாயில்ல நான் பெரியவன் தானே மன்னிச்சிட்டேன். இந்த இதை வாங்கிக்க இந்த